ஏனமாய் நிலம் கீண்ட என்னப்பனே கண்ணா என்றும் இணையால் உழைவான நாயகனே மணிமாணிக்க சுடரே தேனமாம் பொழில் தன் ஸ்ரீவர மங்களத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்று நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 79வது திவ்ய தேசமான திருவரமங்கை என்னும் வானமாமலை தலத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். திருவரமங்கை என்னும் வானமாமலை என்று அழைக்கப்படும் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். 108 திவ்ய தேசங்களில் சுயம்பு மூர்த்தியாக பெருமாள் உள்ள 8 தலங்களில் இதுவும் ஒன்றாகும். நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் திருநெல்வேலியிலிருந்து நாங்குநேரி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. திருவரமங்கை என்னும் இத்தலத்திற்கு வானமாமலை, நாங்குநேரி, தோத்தாத்திரி, திருவரமங்கை நகர் என பல்வேறு பெயர்களும் உண்டு. இக்கோவிலில் 7 நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 7 கோபுரங்கள் உள்ளன. இக்கோவில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. கோவில் கருவறையில் ஆதிசேஷன் குடையாயிருக்க வானமாமலை பெருமாள் வைகுண்டபதியாக அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். அவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி தாயார்கள் காட்சி தருகின்றனர். இவர்களுக்கு ஊர்வசியும் திலோத்தமையும் சாமரம் வீசுகின்றனர். பிருகு முனிவர், மார்கண்டேய முனிவர், சூரியன், சந்திரன் ஆகியோர் பெருமாளை சேவித்தபடி கருவறையில் வீற்றிருக்கின்றனர். அர்த்த மண்டபத்தில் கருளாழ்வார் விஸ்வக்ஷேனர் இருக்கிறார். இந்த 13 விக்கிரகங்களும் சுயம்புகள் என்றும் வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி வீற்றிருப்பாரோ அத்தகைய கோலத்திலேயே சுவாமி இங்கு இருப்பதாக நம்பிக்கை உள்ளது. இங்கு மூலவருக்கு தினந்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த எண்ணெயை எடுத்து இங்குள்ள நாடி கிணற்றில் ஊற்றி வருகின்றனர். இந்த நாடி கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கையாகும். மூலவர் தோத்தாத்திரிநாதன், உற்சவர் தெய்வநாயகன், தாயார் ஸ்ரீதேவி பூமி தேவி, தீர்த்தம் சேற்று தாமரை தீர்த்தம். திருப்பார்கடலே இங்கு சேற்று தாமரை தெப்பமாக அமைந்துள்ளதாக ஐதீகம். முக்தி அளிக்கும் 8 தலங்களில் இதுவும் முக்கியமான ஒன்றாகும். இத்திருக்கோவிலின் முக்கியமான திருவிழா பங்குனி பிரம்மோற்சவம், சித்திரை பிரம்மோற்சவம் ஆகும். இத்தலத்திற்கு திருநெல்வேலியிலிருந்து ஏராளமான பேருந்துகள் உண்டு. திருநெல்வேலியிலிருந்து திருக்குறுங்குடி செல்லும் பேருந்துகளும் இத்தலம் வந்து செல்கின்றன. திருநெல்வேலியிலிருந்து 3/4 மணி நேரத்தில் இத்தலத்தை அடையலாம்.